السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தொடர்ச்சியாக தமிழகமெங்கும் பெய்யக்கூடிய மழையின் காரணத்தினால் அன்றாடம் பிழைப்பு நடத்தும் பல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். பல்வேறு வீடுகளில் தண்ணீர் புகுந்து மக்கள் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு மக்களுக்கு பல்வேறு வகையிலேயும் உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும், முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நாமும் பிற மனிதர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு நிபந்தனைகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று, ஒரு முஸ்லீம் இன்ன பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று உண்டு. ஒன்று ஹுகூக்குல்லா, அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது ஹுகூக்குல் இபாத், ஒரு முஸ்லீம் இன்ன பிற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த ரெண்டு கடமைகளையும் ஒரு சேர நாம் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தினை பெற முடியும். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் பிற மனிதர்களுக்கு உதவி செய்வதை, பிற மனிதர்களுக்கு நலவு நாடுவதை, பிற மனிதர்கள் துன்பப்படக்கூடிய நேரத்திலே, துயரப்படக்கூடிய நேரத்திலே உதவி செய்வதை அது ஒரு வணக்கமாக இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹ்வும் இதை விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை விரும்புகிறார்கள். பிற மனிதர்களுக்கு உதவி செய்வது என்பது இது ஒரு உபகாரம் ஆக பார்க்கப்படுகிறது. பிற மனிதர்களுக்கு சிரமப்படக்கூடிய நேரத்திலே நாம் செய்யக்கூடிய உதவி இது உபகாரமாக இருக்கிறது. அதை செய்யக்கூடியவர்கள் உபகாரிகள். அல்லாஹ் முஹ்சின் என்ற வார்த்தையினால் அவர்களை அழகுபடுத்துகிறான். وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 195 வசனத்தில் பேசுகிறான். إِنَّ رَحْمَةَ اللَّهِ قَرِيبٌ مِنَ الْمُحْسِنِينَ. நிச்சயமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவுடைய அருள் மிக அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃப் 56 வசனத்தில் பேசுகிறான். உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய உபகாரங்களை அல்லாஹு தாலா ஒருபொழுதும் வீணாக்குவதில்லை என்று சூரா யூசுஃபிலே அல்லாஹு தாலா பேசுகிறான். நுஸீபு பி ரஹ்மத்தினா மன் நஷாஉ வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நாம் நாடியவர்களுக்கு நம்முடைய அருளை கொண்டு அவர்களை சிறப்படுத்துகிறோம், அவர்களுக்கு அருள் பாலிக்கிறோம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கூலியை நாம் ஒருபொழுதும் வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆக அருமை தோழர்களை, நம்மால் முடிந்தவரைக்கும் நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேவையுடைய நேரத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான், அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான், தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கிறவரின் தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹும் ஈடுபட்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறவரை விட்டு அல்லாஹுவும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான். ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறவரின் குறைகளை மறுமை நாளில் அல்லாஹுவும் மறைக்கிறான் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து அறிவிக்கிறார்கள்.
அருமை தோழர்களின் நண்பர்களே, முடிந்த வரைக்கும் நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சராயுல் மஅரூஃப் தகியு மசாரி அஸ்ஸௌ. பிற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது துர்மரணத்தை விட்டு நம்மை பாதுகாக்கிறது. மறைவான முறையில் நாம் செய்யக்கூடிய சதகா அல்லாஹுவினுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை நினைவு கூர்ந்து, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.